லைட்டா சத்தம் கேட்ட உடனே காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் வேகமா வந்து அந்த சின்ன பையனை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அதாவது இந்த பூமியில ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் வந்திருக்கும், அதுக்கு கண்ணு சுத்தமா தெரியாது ஆனா காது செமையா கேக்கும். அதனாலதான் அவங்க சத்தமே போடாம நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே 1.5 வருஷம் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வேற இப்ப பிரெக்னண்டா இருக்கா. அந்த குழந்தை பிறந்தா அது எப்படியா இருந்தாலும் சத்தம் போட்டு அழுவணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னெச்சரிக்கையா பாக்ஸ் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அதுக்குள்ள ஆக்சிஜன் போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இப்படி இருக்க அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோட பொண்ணும் பையனும் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த பையன் ஒரு விளக்க தட்டி விட்டுறான். அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே வெளியில அந்த மான்ஸ்டர் வந்துடுது. நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிடுறான். ஆனா நல்ல வேலையா அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு எலி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த மான்ஸ்டர் இவங்களை விட்டுட்டு அந்த எலியை அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அவன் பையனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு அப்புறம் அவனுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா நின்றுட்டு இருக்காரு. அவர் பக்கத்துலயே அவரோட வைஃப் செத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அவர் இப்ப கத்த போறாருன்னு புரிஞ்சிடுது. அதனால கத்தாதீங்கன்னு சைகையிலேயே சொல்றாரு. அப்ப கூட அந்த தாத்தா பயங்கரமா கத்திடுறாரு. உடனே அந்த மான்ஸ்டர் வேகமா வந்து அந்த தாத்தாவை அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அலறி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வேற பிரெக்னன்சி பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்த பார்ட்ட பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.